ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக கேலண்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் வந்து NTPC வந்து நாங்கள் ஜூனில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், குரூப் டி வந்து அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், ALBக்கு ஒவ்வொரு வருஷமே ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணுவோம், அது மாதிரி டெக்னீஷியனுக்கு ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வருஷம் இந்தந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு முதல்ல சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இப்போ அக்டோபரில் அவங்க வந்து நின்றுட்டு அக்டோபரில் தான் NTPCயோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிகினருக்கு NTPCனா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க வந்து கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ அவங்க கேலண்டர்னு ஒன்று முன்னாடியே கொடுத்தது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா NTPCயோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனில் வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மாதம், கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எக்ஸாம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எக்ஸாம் வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட நம்ம கையில் ஒரு 6 மாதம் இருக்குது அப்படித்தானே. இப்போ பிப்ரவரி தான், பிப்ரவரி 8ஆம் தேதி தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட NTPCக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கிளியர் பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி, இந்த 6 மாதம் நான் மினிமமாக தான் சொல்கிறேன் 6 மாதங்கிறது. ஏன்னா எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க, அது மேக்ஸிமமாக போச்சு அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மினிமம் உங்களுக்கு 6 மாதம் கையில் டைம் இருக்கும், இல்லைன்னா 8 மாதம் வரைக்கும் ஆகும். ஏதாவது ஒரு இதால் டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 8 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ NTPC எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் சூப்பராக ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரயில்வேலேருந்து உறுதியாக ஒன்றுமே சொல்லலை, எக்ஸாம் வருமா வராதானே தெரியல, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ ரயில்வேலேருந்து உறுதியாகவே சொல்லிட்டாங்க, இந்த மந்தில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழித்து எக்ஸாம் இருக்கலாம். எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 2 மாதம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுதான். ஆனால் இப்போ கேலண்டர் ரிலீஸ் பண்ணியும் நான் படிக்க மாட்டேன், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் ஜூன் மாதம் தான் படிப்பேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் ஃபெயிலியரை கூட மனசு வந்து ஏற்றுக்கிடும், போராடி தோத்தோம்னா கூட நம்ம மனசு ஒரு வழியில் இருந்து சாந்தி அடைஞ்சிடும். நீ நம்ம கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டோம், போராடினோம், ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபெயிலியர்லேருந்து ஒன்று கற்றுக்கிட்டோம், இதை சரி பண்ணோம்னா அடுத்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கக்கூடியது வந்து மனசு சொல்லும். அதே இது வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அது நம்மளோட கொழுப்புன்னு கூட சொல்லலாம், நாம் தேவையில்லாமல் மிஸ் பண்ணுறோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாய்ப்பு கையில் வரும்போது அதை தேவையில்லாமல் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஏங்குற மாதிரி ஆகிரும். ஸோ நான் இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, அதுவே நம்ம ரெக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிரும் லைஃப்பில். இப்போ லாஸ்ட்டாக NTPC மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நான் NTPCல டைப்பிங் டெஸ்ட்ல போய் போட்ட விட்டுட்டேன் மேம், நீங்க சொன்ன மாதிரி நான் டைப்பை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம், குரூப் டில PET போய் நான் இது பண்ணிட்டேன் மேம், ஒரு கட் ஆஃப்ல ஒரு மார்க் கம்மி ஆயிருச்சு, ஒரு 1.5 மார்க் கம்மி ஆயிருச்சு, நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், நான் CCA கேண்டிடேட், என்னோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நான் ஒரு ஜாலியா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணேன், கொஞ்சம் நான் எஃபோர்ட் போட்டு ஒரு மாசம் நான் படிச்சிருந்தா கூட நான் பாஸ் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதை சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நாம எதையுமே சரி பண்ண முடியாது, ஆனால் இனிமே நடக்க போறதை நம்ம கரெக்டாக மாற்றலாம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக படிக்கணும். ஓகே, ஸோ ரெக்ரெட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷம் ரயில்வேல எக்ஸாம் வரப்போது NTPC, குரூப் டி, ALP, அதுக்கப்புறம் ALPயோட டெக்னீஷியன், அப்புறம் JEE-க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா RPF கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா RPF, என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா RPF கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் உட்காந்து படிங்க. ஓகே, ஸோ வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ கேலண்டர் ரிலீஸ் பண்ண பிறகும் நிறைய ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் என்ன மைண்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூனில் தானே நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும், அந்த 2 மாதத்தில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வாரம் கண்டினியூஸாக நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு வாரம் ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் போயிட்டுருக்கீங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டையும் பார்த்துட்டு ஒரு வாரம் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியுமான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்டாக படிக்க முடியாது. அந்த ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் ஒழுங்காக படிப்போம், 2 நாள் ஏதாவது ஒன்று வந்துடும். அந்த 5 நாள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ரொம்ப சூப்பராக பார்ப்போம், படிப்போம், 2 நாள் சுமாராக தான் படிப்போம். அப்போது இந்த ஒரு வாரத்திலே இவ்வளோ இது வரும்போது அந்த 2 மாதம் ஃபுல்லாக கண்டினியூஸாக 60 நாள் நம்மளால் படிக்க முடியுமா? ஏன்னா 60 நாளில் நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், கரெக்டாக அப்ளை பண்ணணும், நம்மளோட நேமு,
நம்மளோட இனிஷியல் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், குவாலிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும், சர்வர் ஏதாவது டவுன் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சு எல்லாம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்ளை பண்ணுறதே பெர்ஃபெக்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்ச கையோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு மட்டும் தான் போட்டு பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ், இது ரெண்டும் மட்டும் தான் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். இது ரெண்டும் மட்டும் பண்ணோன்னா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்ளை பண்ணி முடித்த பிறகு தான் நான் என்டிபிசிக்கான சிலபஸ் என்னன்னு கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என்டிபிசிக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா, இல்லை என்டிபிசிக்கு என்ன புக்கு படிக்கணும், அதுக்கு YCT படித்தா கரெக்டாக வருமா, இல்லை பினாக்கிள் படித்தா கரெக்டாக வருமா, இல்லை ஆர்எஸ் அகர்வால் வருமான்ட்டு நீங்கள் YCT புக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுளில் அப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஒரு 50-60 புக்கே வந்துடும் வச்சுக்கோங்களேன். சாரி, YCTயில் ரயில்வே புக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 புக்காக அது வரும்னு வச்சுக்கோங்க. 50 கூட போக வேண்டாம், எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் ஒரு 20 புக்கு கிட்டையாவது வரும். அந்த 20 புக்கில் ஒருத்தன் சொல்லுவான் YCT நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தங்க பினாக்கல் நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தங்க ஆர்எஸ் அகர்வால் நல்லா இருக்கும்பாங்க. நமக்கு இங்கே பேசிக்கே தெரிய மாட்டேங்குது, நம்ம என்ன புக்கை சூஸ் பண்ணனே தெரியாத அளவுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். எப்போ அந்த கடைசி ரெண்டு மாதத்தில் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு வழியாக ஒரு புக்கை வாங்குறதுக்கு வந்துட்டாலுமே ஒரு ஆர்எஸ் அகர்வாலோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்போம். ஆர்எஸ் அகர்வாலை திறந்து பார்ப்போம். எக்ஸாமுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கு இன்னும் மீதி எக்ஸாமுக்கு 1 மாதம் தான் இருக்குது. சரியா, திறந்து பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ டாபிக் இருக்க மாதிரி இருக்கும். என்னடா ஆர்எஸ் அகர்வால் படித்தா மேக்ஸ் முடிஞ்சிருந்தாங்க, அந்த ஆர்எஸ் அகர்வாலே ஒரு கடல் மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த புக் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு ஒரு புக் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. அந்த டைமில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைமில் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த சேனல் ஃபாலோ பண்ணவா, அந்த சேனல் ஃபாலோ பண்ணவாங்கக்கூடிய ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இதாகிருவீங்க. ஏன்னா இது லாஸ்ட் டைமில் எந்த ஒரு வேலையுமே கடைசியாக ஒரு ஹரிபரியில் பண்ணும்போது வந்து அதில் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நல்ல டைம் இருக்குது. 6 மாதம், குறைஞ்சது 6 மாதம், மேக்ஸிமம் போனால் 8 மாதம் கையில் இருக்குது. ஒரு 0 இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த தடவை இந்த 2024 கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் கூட நினச்சிக்கோங்க. இந்த நாட்கள் எல்லாமே அது மாதிரி ரயில்வேயோட கேலண்டர் முன்னாடி சொன்னது நமக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. முன்னாடியே சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அவங்க அக்டோபரில் சொல்லிட்டு டிசம்பரில் எக்ஸாம் வச்சாங்கன்னா நம்ம பாடு அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்க முன்னாடியே சொன்னது எதுக்காக, நாம படிச்சு ரெடி ஆகணும்ங்கிறதுக்காக. அதனால படிங்க. அக்டோபர்ல தானே நமக்கு குரூப் டி வரப்போது, ஜூன்ல தானே என்டிபிசி நோட்டிபிகேஷன் வரப்போது, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க. ஏன்னா நான் பேசின வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றது இதுதான், நான் ஏப்ரலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன்னா ஜூன்ல தானே நோட்டிபிகேஷன் வரப்போதுன்னு சொல்ல. அசால்ட்டா எடுக்காதீங்க, நமக்கு நம்மளோட லைஃப் சரியா. ஸோ ஒரு நம்ம இந்த சரி வருஷம் நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, இது இல்லைனா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி நம்மளோட சொசைட்டி எல்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சூப்பர்பா படி அப்படிம்பாங்க. அதுலயும் சில பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ பேர் எழுத போறோம், 10 லட்சக்கணக்கான பேர் எழுத போறோம், அதுல உனக்கு எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்றவங்க நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளோட கரியரில், அதாவது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நிறைய ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கும். வெறும் புக்கு மட்டும் இல்லை, நம்ம மென்டல் ப்ரெஷரையும் கொஞ்சம் தாங்க வேண்டியது இருக்கும். ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ பசங்க வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணுங்ககிட்டையும் கேட்பாங்க, படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் வேலைக்கு போலையா. அதே ஒரு 20-22 தாண்டிடுச்சுன்னா பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணுவாங்க நம்ம சொசைட்டி. மற்றவங்களுக்காக நம்ம பண்ண போகிறதில்ல, சொல்கிறேன் மற்றவங்களுக்காக நம்ம வாழலங்கக்கூடிய வார்த்தையை சொல்லிடுவோம். ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுவே நம்ம மனசை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சேனா, இன்ஜினியரிங் முடிச்சேனா, 3 வருஷம் பிஎஸ்சி படிச்சேனா, இதெல்லாம் போக கடைசி ஒரு வேலை இல்லைங்கிறதுக்கு இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஜாலியாக படிங்க. ஒரு இதை வந்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது வேற ஒருத்தங்களோட தூண்டுதலால் படிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்காக நம்ம படிக்கிறோம். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசை வந்து நம்மகிட்டேருந்து யாராலே எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும். அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், வேற வேற வகையில் டேலண்ட் இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒருத்தங்களுக்கு ரீசனிங் நல்லா வரும், ஒருத்தங்களுக்கு சயின்ஸ் நல்லா இருக்கும். சில பேருக்கு படித்தோடனே உடனே மனப்பாடம் ஆயிரும், சில கோடு வடை வச்சுலாம் படிப்பாங்க, சில பேருக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப சூப்பராக வரும்.
அப்போது நமக்கு எதெல்லாம் நல்லா வருதோ அதையும் நம்மளோட ப்ளஸ்ஸாக வச்சுட்டு எதெல்லாம் நமக்கு நல்லா வராதோ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எல்லா ப்ளஸ்ஸும் செய்யும்போது நம்ம லைஃப்பில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் மைண்டை வந்து எந்த ஒரு இதுலையும் இது பண்ணிடாதீங்க. ரயில்வே தான் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அதுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப நாள் இல்லை, 6 மாதம், ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இல்லை 1 வருஷமோ அவ்வளோதான். அதுக்குள்ள கரெக்டான ஒரு ஷெடியூல்ல போனீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல ஏறுறதுக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவா வேண்டாமாங்க கூடிய ஒரு இது இருக்கும். ஆரம்பிச்ச பிறகு ஆரம்பிச்சிட்டமோ வேற எதுவும் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். ஆனா அந்த ஆரம்பிச்சிட்டமோ அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்தடுத்து என்னங்கிறத பார்த்துட்டே போனோம் அப்படின்னா மேலே இருக்க படியை பார்க்காதீங்க. கீழே 1வது படியில் தான் இருக்கீங்க, மேலே இன்னும் இவ்வளோ இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. அடுத்தடுத்து ஏறிட்டே இருந்தீங்கன்னா படி எல்லாமே குறைய போது, மேலே நம்ம சக்ஸஸ் இருக்க போது ஈஸியாக போக போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஆனால் நாம் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி கரெக்டாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரவே வராது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் ஒரு புதுசாக ஒரு இது கிளம்பிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அப்போனா வேகன்சி எல்லாம் கம்மியாகுமே, அப்போனா காம்படிஷன் அதிகமாக இருக்கும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க மேம் என் கூட சேர்ந்தவங்க. சொல்கிறவன் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், எல்லா குறையும் சொல்லுவாங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்தாலுமே இவ்வளோ வேகன்சி இருக்கிறதுல நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நெகட்டிவாக பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனை காதில் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பும் நெகட்டிவாக போயிடும். அதனால் சொல்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரயில்வேல இவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, அப்போ வேகன்சி கம்மியாக வரும் போல், அடுத்த வருஷம் வருமானு தெரியலையே அப்படிம்பாங்க. ப்ரெசண்டில் இருக்க பழகுங்க, ப்ரெசண்டில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்படாதீங்க, ஃப்யூச்சரில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் போங்க. வேற சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசணுனாலே தடங்களாக தான் பேசுவாங்க, இல்லை அதெல்லாம் முடியாது அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான பீப்புளை உருவாக்கிக்கோங்க. உங்கள் மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னொரு உங்களோட எஜமான் கூட வச்சுக்கோங்க. அது எப்போ எஜமானாக இருக்கணும்னா உங்களை பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணும்போது, உங்களை டீமோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் எஜமானாக மாறிடணும் அதுக்கு. ஸோ அது வந்து அது உங்களை வந்து இது பண்ணணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். உன்னால் முடியும், நீ முன்னேறி போ. இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்க, 10th படிச்சிருக்க, +2 படிச்சிருக்க, 10th அவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, 12th வாங்கியிருக்க, அடுத்து காலேஜ்லேயே நல்லா படிச்சிருக்கேன். ஒருவேளை நல்லா படித்தவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல. உனக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது, ஏதாவது ஒரு திறமையை நினச்சிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை கரெக்டாக இருக்காது. சில பேருக்கு இருக்கக்கூடிய திறமை, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி திறமை இருக்கும். அந்த திறமையை நினச்சி உங்களை நீங்களை நிறைய பெருமைப்பட்டுக்கோங்க. இவ்வளோ தூரம் நான் சாதிச்சு வந்திருக்கேன், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாத ஒரு ஃபேமிலியில் நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், இல்லை ஒரு காலேஜே இல்லாத ஊர்லேருந்து படிச்சிருக்கேன், இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தானே, ஒரு 6 மாதம் தானே, என்னால் முடியும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக முடியும். வேறு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, பாசிட்டிவாக இருங்க. திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா நான் சொல்கிற ப்ராக்டிஸை பார்த்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட சண்டைக்கு தான் வரல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்களே மேடம், வந்த கொஸ்டினே தானே திருப்பி வருது அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், வந்த கொஸ்டினே தான் உங்கள் எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதையே திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமில் போய் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது, எல்லா கொஸ்டினையும் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிப்பீட்டடாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ண மாட்டீங்கன்னு தான் நம்ம லைவ் கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆப்பில் லைவ் கிளாஸ் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா 9:30 to 11:00 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுறது இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் என்ன இதோ அதுதான் மாறும், அந்த நம்பர் மட்டும்தான் மாறும். ஆனால் அதே டைப்பில் தான் கொஸ்டின் வரும். வேணும்னா கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதையும் நாங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதனால் படிங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, இதுக்கு மேலேயும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. ரயில்வே கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு கேலண்டர் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க இந்தந்த மந்தில் இந்தந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம இன்னும் உட்காந்துட்டு கனவு கண்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கையில் கொண்டு வந்து ஜாபை தரமாட்டாங்க. நாம் படித்தோம் அப்படின்னா தான் நம்ம கைக்கு வரும். நம்ம உழைப்பே போடாமல் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்ல, வெறும் லக்கை மட்டும் நம்பக்கூடாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுலாம் ஒரு லக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட பேசி பேசி இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே லக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒன் என்னது, ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு, இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரிசல்ட் இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ண எல்லாரையும் கேளுங்க, நீங்கள் லக்கில் பாஸ் ஆனீங்களா இல்லை எப்படி அப்படின்னு கேளுங்க. லக்குங்கிறது என்னென்னா லக்கில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தொடக்கூடிய எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும், நம்ம பாஸ் பண்ணுறது. எல்லோரும் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நிறையா டே அண்ட் நைட்டில் பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ லக்குங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. ஊர்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதெல்லாம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதெல்லாம் ஒரு லக்கு, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க்கு மட்டும் இருந்தாலே போதுமானது.
ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, நைட் ஒரு 10:30 தூங்குங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு இப்போ நம்ம லைவ் கிளாஸ் முடிகிறதுக்கு 11 ஆகிரும், ஸோ ஒரு 11 தூங்குங்க, காலையில் ஒரு 5:30 எந்திரிங்க, அதுக்கப்புறம் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கு அப்படின்னா குரூப் டி படிக்கன்னா ஃபிசிக்கலுக்கு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதனால வேற எதையுமே இது பண்ணாதீங்க, லக்கு அதெல்லாம் இது பண்ணாதீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வேற எந்த ஒரு இதுவுமே யாருமே இங்கே லக்கில் பாஸ் ஆனவங்க கிடையாது, எல்லாருமே அவங்களோட உழைப்பை கொடுத்து தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல பெரியவங்க பணக்காரவங்க ஏழைங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது, எந்த பாகுபாடுமே கிடையாது. நீ நல்லா ஒர்க் பண்ணனா உனக்கு நல்ல ரிசல்ட் வரும், அவ்வளோதான். நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது நடந்திருக்கு, நம்ம எனக்கும் நடந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடந்திருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான். புதுசாக வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு பிகினர் வராங்கன்னா ஐயோ இவ்வளோ தானே இருக்கா, எல்லாம் ஸ்பீடாக படிக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. லைவ் கிளாஸில் இருக்கும்போது இப்போ பிகினருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் எல்லோரும் சால்வ் பண்ணுறாங்க, எனக்கு சால்வ் பண்ணவே தெரியல அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒரு 2 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க டெய்லி ரெக்கார்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 2 கழிச்சோ ஒரு 3 கழிச்சோ பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்கள விடவும் ஒருபடி மேலே போயிடுவீங்க. இவ்வளோதான் காம்படிஷன் ஓகே. ஸோ அதனால் நமக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், 4 ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்களா இவங்க கூட காம்படிட் பண்ணவான்னு. 4 படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன இருக்குன்னா புதுசாக வந்திருக்கான் இவன் ரொம்ப நம்மளை விட ஸ்பீடாக படிச்சிருவானே கூட ஒரு பயம் இருக்கும். அதனால ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், இவன் நம்மளை விட முந்திருவானோ, இவங்க நம்மளை விட இது பண்ணிடுவாங்களோன்னு. ஸோ மற்றவங்களை வச்சு நீங்கள் இது பண்ணவே செய்யாதீங்க, அவன் நம்மளை விட முந்திருவான், இவன் நம்மளை விட முந்திருவான்னு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொண்டு வராதிங்க. நீங்கள் நேற்றைக்கு எப்படி இருந்தீங்க, எவ்வளோ படிச்சிருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேத்தே நோட்ஸ் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அடுத்த நாள் நமக்கு நிறைய பிஸியாக இருக்கும், நாளைக்கு கிளாஸுக்கு இன்றைக்கே நான் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் நாளைக்கு ஒன்று முடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரியராகவே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று இருக்காது. எவ்வளோ பெரிய இதனால நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இப்போவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வேலைக்கு போயிட்டாலும் அந்த வேலை வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நாம தான் படிக்கும் போதே எல்லா இதையுமே தாண்டி வந்துட்டோமே, அதனால நமக்கு எவ்வளோ இது கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது ஓகேவா. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, கடைசி நேரத்தில் முடிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதனால் டெய்லி படிங்க, வேறு எதுவுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க நெகட்டிவ் தாட்ஸை. நான் சொல்லிட்டேன் கேலண்டரும் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, ரெக்கார்டர் கிளாஸஸ்லேயே எல்லாமே கொடுத்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸ் வந்து இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸ் மார்னிங் வச்சுருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு மார்னிங் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு அவங்க தான் நைட்டு வந்து மாற்ற சொன்னாங்க. ஸோ இப்போ நைட்டு 9:30 to 11 வரைக்கும் ரொம்ப சூப்பராக கிளாஸ் போகும். ஸோ கொஸ்டினாக அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஓகேவா. ஸோ அதில் ஒரு காம்படிஷன் இருக்கும், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஒரு 30 சால்வ் பண்ணுங்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தான் கமெண்ட் பண்ணணும் அந்த ஆன்சர் அப்படிங்கும் போது ஒரு ஸ்பீடு உருவாகும் அவங்கள அறியாமலே. அதுக்காக தான் லைவ் கிளாஸ் ஓகேவா. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து முதல்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டாருன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அடுத்த கொஸ்டின் வரும்போது நாம ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணிடணும், ஏன்னா இவர் நமக்கு காம்படிட்டராக இருக்காரு. அப்போ இன்னும் எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். அப்போ ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால லைவ் கிளாஸும் கொண்டு வந்தாச்சு, நல்லா படிங்க, உங்கள் கையில் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோதான், ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 200% உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே. ஸோ ரயில்வே கிளியர் பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபெக்டாக அதில் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் சொல்லக்கூடிய சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எஸ்எஸ்சி பேங்க் எல்லாமே கவர் ஆகும், எல்லா எக்ஸாமே கவர் ஆகும், லைஃப் டைம் வேலிடிட்டி. நான் திருப்பி சொல்கிறேன், ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஓகே. ஒன் டைம் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் தான் பேமெண்ட்டு, உங்களோட அக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சதுமே அந்த இயர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ்ன்னு தான் இருக்கும். எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த கோர்ஸ் அக்சஸ் வந்து உங்களுக்கு எடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஸ்டடி பிளானும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்ததும் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கணும்னா இந்த 2 மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சிலபஸை முடிச்சுட்டு இந்த 2 கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே லைவ் கிளாஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். லைவ் கிளாஸ் இப்போ எத்தனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 முடிஞ்சிருக்கும், போன வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு 5 லைவ் கிளாஸ் வந்து இப்போதைக்கு நாம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ லைவ் கிளாஸ் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 5 வந்து முடிஞ்சிருக்கு. இந்த லைவ் கிளாஸுங்க இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன லைவ் கிளாஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே 1 by 1 இருக்கும். இது வரைக்கும் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 6th கிளாஸ் இன்றைக்கி வந்து ரீசனிங் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா.
ஸோ இது எப்போவுமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் காட்டுறது தான், உங்கள் மனசு முழுக்க எந்த எண்ணம் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க. என்னால் முடியாது, என்னை சுற்றி எனக்கு என்னை விட போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு திறமையே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களையே டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு டீக்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதான் நடக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நான் சொல்கிறதான், நீங்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே அப்படியே அலைவரிசைகளாக அங்கே அனுப்பப்படும். நீங்கள் என்ன அனுப்புறீங்களோ அதுதான் திருப்பி கிடைக்கும். நீங்கள் நல்லவங்களா இருங்க கெட்டவங்களா இருங்க அதெல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது. உங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான ரிசல்ட் வரும், உங்களோட எண்ணங்கள் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவான ரிசல்ட் வரும். ஒருவேளை இதில் நம்பிக்கை இல்லாதவங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு இது எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இது பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை வந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லேயே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு சீக்ரெட் அப்படின்னு ஒரு மூவியே இருக்குது, அந்த சீக்ரெட் மூவி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னாலும் பார்க்கலாம், அதை பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிரும், சாதிக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணமும் வந்துடும். இந்த பிரபஞ்சம்ங்கிறது நம்ம நம்பக்கூடிய இந்த கடவுளாகவும் எடுக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இல்லை இந்த பூமின்னாலும் வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே திருப்பி உங்களுக்கு வரும், என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் திருப்பி வரும். ஓகேவா, ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ எல்லாருமே காம்படிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 1.5 மணி நேரம் லைவ் கிளாஸ் இருக்கும், மேக்ஸிமமாக போச்சு அப்படின்னா 2 மணி நேரம் வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். இப்போதைக்கு இப்போ வந்து 1.5 மணி நேரத்துலேயே லைவ் முடிஞ்சிடும், ஆனால் டயர்டெல்லாம் ஆகாது உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேயே. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏன் படிக்க சொல்கிறேங்கிறது இதில் தான் தெரியும். இதை படிக்கும்போது அதாவது நான் நிறைய பாசிட்டிவ் கோட்ஸ் வந்து வச்சுருப்பேன் என்னோடய ரூம்லேயே பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கோட்ஸ் ஃபோட்டோவாவோ இல்லை நானே எழுதினாலோ வாங்கி வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டோம்னா அந்த டைம் வேஸ்ட்டு. நமக்கு இருக்கிறதே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அதில் ஒரு 1.5 மணி நேரம் நெகட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1.5 மணி நேரம் போச்சு, அதில் நம்ம சாதிக்க வேண்டியது ஏதாவது ஒன்று போயிடும், நம்மளோட சந்தோஷம் போயிடும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ஒரு இதாகிரும். ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சுன்னா தலைவலி வர ஆரம்பிக்கும், ஹெல்த் வம்பா போயிடும். அப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னா சாதிச்சவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் பாருங்கள், அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நான் காலையில் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹேஸ் ப்ராக்டிஸ்டு 10,000 kicks ஒன்ஸ், பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹேஸ் ப்ராக்டிஸ்டு 1 kick 10,000 times. இதே தான் இப்போ ஏபிசிடி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஏபிசிடி சொல்லுங்கன்னா ஏலேருந்து இசட் வர கரெக்டாக சொல்லிடுறீங்களா? எப்படி தெரியுது? பிறந்தது ஒரு 5 வயசுலேருந்து நம்ம படித்தது, 5 வயசா, இப்போல்லாம் 3 வயசுல எல்கேஜி சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க, 5 வயசுலேருந்தே நாம் படித்தது. 1-2 கேட்டால் தெரியுமா? சொல்லிடுறீங்க. அப்போது அதெல்லாம் ரிப்பீட்டடான ப்ராக்டிஸ், அது இருக்க போய் தான் எப்போ கேட்டாலும் சொல்கிறீங்க. அதே தான் ஒரே இதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஷினில் என்ன மேக்ஸ் வந்துச்சோ அதுதான் 2வது கொஷினில் வரப்போகுது, இந்த 2வது கொஷினில் பார்த்தது 3வது கொஷின் அப்படி தான் வரப்போகுது. இப்படியே நீங்கள் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா ரியல் எக்ஸாம்லேயும் வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த 10,000 தடவை ஒரே இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ரியல் எக்ஸாம் போகும்போது சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே ஆன்சர் பண்ண போகிறீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நல்லா படிங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இதைத்தான் நம்ம லைவ் கிளாஸ்லையும் ஃபாலோ பண்ணுறோம், இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா லைவ் கிளாஸில் ஃபஸ்ட்டு நாள் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து நான் என்னென்ன அதே தான் அடுத்தடுத்த நாள்லேயும் ரிப்பீட் ஆகும், அதே பேட்டர்ன் தான், அதே மேக்ஸு, அதே ரீசனிங் தான் அப்படியே லைவ் கிளாஸில் ரிப்பீட் ஆகும். ஸோ அது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வெறுமனே சொல்லும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களை நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வைக்கும். உங்களோட டெஸ்டோட ஸ்கோர் லோவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க, உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்கோம், ஸோ ஏஎல்பிக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் எங்கே பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து விசிபிளாக இருக்காது, நீங்கள் அமௌண்ட் அதாவது டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது வந்து விசிபிளாக இருக்கும். இது வந்து டெஸ்ட் புக்கோட நம்ம கொலாபரேட் பண்ணி எடுத்த டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நம்ம ஆப்லேனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க 9043739345. ஓகே, ஸோ அப்படி இல்லைனா இந்த நம்பர் 8925050798. ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக தான் நம்ம லான்ச் பண்ணோம், ஸோ இது வந்து நாம் ரெடி பண்ணதில்லை, இது தனியாக ஒரு டீம் கிட்ட கொடுத்து ரெடி பண்ணதான் இந்த ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே தனி டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும்னாலும் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஆப் ரெண்டு இது வரும். ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை, எதனால ரெண்டு ஆப் இருக்குங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி தெரியலைனா ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் நம்ம வீடியோக்கு கீழேயும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் யூடியூப்ல. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் எனக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ண தெரியல மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்கள், 9044337935 இல்லைன்னா இந்த நம்பர், இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் காலோ மெசேஜோ பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஆப்போட லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஆப்புக்குள்ளேயும் நீங்கள் சேட் பண்ணலாம், ஆப்புக்குள்ளேயும் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் தனி குரூப் வச்சுருக்கோம், ஓகே? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லைனா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மெசேஜாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும், கிளாஸஸ் எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணணும், லைவ் கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்சிடி புக்ஸ் எல்லாமே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ தமிழ் புக்ஸ் எல்லாமே ஒய்சிடி தமிழ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ எப்படி புக்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க, ஓகே? ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க, அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக போய் ஜாபில் இருங்க, திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. படிக்கும் போது தெளிவாக உட்காந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். வேறு யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்கள விட்டு தள்ளுங்க, நெகட்டிவ் பீப்பிள் எல்லாரையும் விட்டு தள்ளிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஓகே? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ 9:30 டெய்லி நைட்டு 9:30 to 11 வந்து நம்ம ஆப்பில் லைவ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் செட்டு இதுதான், ஒரே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை தான் 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இங்கேயும். ஸோ அதனால் சக்ஸஸ் கன்ஃபார்ம் தான், ஓகே? ஸோ இதை ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை ரீட் பண்ணும்போது நம்மளோட லைவ் கிளாஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 5 நாளாகவே நம்ம பார்த்ததே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் போனீங்கனாலும் அதே தான் திருப்பி வரப்போகுது, ஓகேவா? ஸோ இதான் பண்ணிட்டு இருக்கோம் லைவ் கிளாஸில். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காகவே ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் வந்து நின்றுட்டு பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும், ஓகே? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு நம்மளோட புக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், புக்ஸை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கை ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டேன், ஒய்சிடி தமிழ் மீடியம் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி ஜிஎஸ் அண்டு ஜிகே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு, அந்த புக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகே? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமுக்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கான ஷெடியூல் யூடியூப்பில் என்ன ஷெடியூல், நம்ம ஆப்பில் என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? ஸோ டெய்லி படிங்க, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.